ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்பே கார்டு சம்மந்தமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நண்பா. ஓகே, நம்ம போஸ்ட்பேலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரீவியஸாக என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்களோ அதுக்கப்புறமா அஃபீஷியலாக போஸ்ட்பேலிருந்து எந்த ஒரு அப்டேட் வரல நண்பா. ஓகேங்களா, இப்போ வந்து நாம உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவாக நம்ம செக் பண்ணி ஒரு கன்ஃபார்ம் பண்ண விஷயத்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் நண்பா. அதாவது அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து போஸ்ட்பேல சில சர்வீசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒர்க் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஓகேங்களா, அதாவது நீங்கள் உங்களுடைய அந்த போஸ்ட்பே கார்டை எங்கேயும் ஸ்வைப் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி பர்ச்சேஸ் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய ஆப்க்குள்ளே போனால் உங்களுடைய லிமிட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு விசிபிள் ஆகும், உங்களுக்கு இப்போ நீங்கள் போய் செக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். பட் அந்த கார்டோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டோட நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஹைட்டாக இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் அந்த நவம்பர் 30th அந்த அன்னைக்கு என்ன அப்டேட் எல்லாம் போட்டிருந்தாங்களோ சேம் அதே தான் இப்போ வந்து டிஸ்பிளே ஆகுது. பட் வந்து நீங்கள் கியூஆர் பேமெண்ட்ஸு இன்னுமே யூஸ் பண்ண முடியுது நண்பா. ஓகேங்களா, நீங்கள் வந்து தாராளமாக வந்து கியூஆர் பேமெண்ட்ஸ் இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும், இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். நானும் அதை செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறேன் எல்லாமே லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுப்போ வந்து ஆல்ரெடி உங்களுடைய அவைலபிள் லிமிட்லேருந்து, அதாவது உங்களுடைய மேக்ஸிமம் லிமிட்லேருந்து 25% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேம் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ஃபியூச்சர் இருக்குன்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா, இந்த சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனபிள் தான் இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஆனால் பட் இது சார்ஜபிள் தான், 3% வந்து சார்ஜோட நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா உங்களுடைய சேம் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும்பா. ஓகேங்களா, அது போக நீங்கள் போஸ்ட்பேலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய ஒரு ஃபியூச்சர் ஆல்ரெடி இதை பற்றி போட்டிருப்பேன். இதுக்கு உங்களுக்கு கேஷ்பேக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நண்பா இந்த சர்வீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒர்க் ஆகுது நண்பா, லைவாகவே உங்களுக்கு இதை செக் பண்ணி டெமோ பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மூணு சர்வீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கு நண்பா. ஓகேங்களா, அதனால நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு எமர்ஜென்சி இந்த சர்வீஸை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும்னா சலுங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நான் சொன்ன எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது போக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஹலோ நண்பா, நம்ம போஸ்ட்பே ஆப்க்குள்ள இருக்கோம்ப்பா. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டோட டீட்டெயில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வழக்கம் போல் அந்த ப்ரீவியஸ் அந்த சஸ்பென்ஷன் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன சர்வீசஸ் அது இப்போ அவைலபிள் பொறுக்காது அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு உங்களை காமிக்கிறேன். ஓகேங்களா நண்பா, ஃபஸ்ட்டு வந்து கியூஆர் பேமெண்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ லைவாக வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் பேமெண்ட் வந்து இப்போ நான் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நண்பா. இப்போ இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி ஒரு 250 ருபீஸை பேமெண்ட் பண்ண போகிறோம் நண்பா. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கியூஆர் கோடை கேப்சர் ஆகிடுச்சு. இப்போ தான் நமக்கு எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்னு ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுது. இப்போ நான் ஜஸ்ட் 250 ருபீஸ் மட்டும் நான் பே பண்ண போகிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான் நண்பா, சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிட்டேன். கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கூட மேலே வந்துருச்சு உங்களுக்கு பார்த்து தெரியும். ஓகேங்களா நண்பா, அந்த ட்ரான்சாக்ஷன் டேட் நல்லாவே பாருங்கள், 6th December அந்த ட்ரான்சாக்ஷன் நான் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக உள்ள அந்த ட்ரான்சாக்ஷனுக்குள்ளேயே போய் காமிக்கிறேன், அதாவது அந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலுக்குள்ளே. அதில் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரியுங்க. பாருங்கள் மெயின் பேஜில் உங்களுக்கு காமிக்கிறது லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன், இப்போ நம்ம பண்ண 250 ருபீஸ் தான். ஓகேங்களா நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட்பேயோட அவைலபிள் லிமிட்டில் இருந்தே உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். இதை பற்றி இருக்கும் வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ அந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் இப்போ நான் பே பண்ண போகிறேன். ஓகேங்களா நண்பா, மேக்ஸிமம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய மொத்த லிமிட்டில் 1/3 பங்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா, இது ஒரு சார்ஜபிள் தான் நண்பா. ஓகேங்களா, 3% சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சின்ன அமௌண்ட் மூடு ஜஸ்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் இது ஒர்க் ஆகுதா இல்லையான லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காகத்தான். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் இவ்வளோ தான் நண்பா. ஓகேங்களா, வழக்கமாக வந்து இந்த ப்ராசஸில் வந்து இமிடியேட்டாகவே அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்கலாம், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டிலேவாக அப்டேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா, பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் பிஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணேன் ஃபார் செக்கிங்காக தான். இப்போ உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் கூட காமிக்கிறேன். ஓகேங்களா, இமீடியட்டாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் போட்டு ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா பெரிய அமௌண்ட்டு நீங்கள் போட்டு செக் பண்ணணும் அப்படின்னு தரமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா
அப்போ உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டில் உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்ணுற பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இப்போ நம்ம பண்ண அந்த 100 ருபீஸ் வந்து வெயிட்டிங்கில் உங்களுக்கு ஷோ ஆகுது. பட் வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது ஜஸ்ட் எஸ்டர்டே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு 100 ருபீஸ் போட்டு செக் பண்ணேன் ஓகேங்களா. ஆனால் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னால தெரியும். நம்ம அடுத்தவங்க பார்க்க போகிற சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அதர் கிரெடிட் கார்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுறது ஓகேங்களா. அதுவும் ஜஸ்ட் லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுற பாருங்கள். உங்களுக்கு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டும் பண்ண முடியுது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கேஷ்பேக் கூட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் உங்கள் லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். நம்ம அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஎல் தான் பே பண்ணோம். ஆர்பிஎலுக்கு ஜஸ்ட் வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் அப்டேட்டும் ஆயிடுச்சு. நம்ம பே பண்ண 100 ருபீஸ்க்கு நம்ம கிடச்ச கேஷ்பேக் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. 0.40 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடச்சிருக்கு. ஓகே கேஸ் இந்த வீடியோ எவ்வளோதான்பா ஓகேங்களா. அந்த ஆஃப்டர் சஸ்பென்ஷனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் எல்லாம் இந்த கார்டில் ஒர்க் ஆகுது, உங்களுக்கு இந்த சர்வீஸில் வந்து போஸ்ட்பே கார்டை யூஸ் பண்ணி எந்த மாதிரி சர்வீஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க தரமாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. பட் கரெக்டாக ப்ராப்பரான டைமில் ரீபேமெண்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க ஓகே கேஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். எஸ் வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு அப்ளை பண்ணுறேன் ஓகே கேஸ். தேங்க்யூ.